செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஆய்வு செய்யும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாம்பரம் கன்னடப்பாளையம் பகுதியில் பாதாள சாக்கடை திட்ட பணிகளை பார்வையிட்டு வருகிறார். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மீரானிடம் கேட்கலாம். மீரான், தற்பொழுது கன்னடப்பாளையம் பகுதியில் முதலமைச்சரோட ஆய்வு பணி எந்த வகையில் இருக்கிறது? அது மட்டும் இல்லாமல் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் எந்த அளவில் நிறைவு பெற்றிருக்கிறது? அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? தாம்பரம் நகராட்சி பகுதியாக இருக்கும்போது கடந்த திமுக ஆட்சியின் போது தற்போதைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது தாம்பரம் நகராட்சியில் வந்து பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் கடந்த 2009 தொடங்கப்பட்டது. அதன் பிறகு தொடர்ந்து ஒரு 12 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பணிகள் நிறைவடையாமல் இருப்பது பெரும் ஒரு பொதுமக்களுடைய ஒரு பெரும் கோரிக்கையாக தாம்பரம் பகுதியில் இருந்தது. பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் நீண்ட காலமாகவே ஒரு கோரிக்கை விடுத்து வந்திருக்கிறார்கள். இதனாலே வந்து செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் வந்து வெள்ள தடுப்பு பணிகள் என்னென்ன பணிகள் செய்ய வேண்டும் என்பது குறித்து முதல்வர் இன்று ஆய்வு செய்திருக்கிறார். தாம்பரம் இரும்புலூர், அதே போல முடிச்சூர் அமதம் நகர், அதே போல காஞ்சிபுரம் மாவட்டம் வரதராஜபுரம் ஊராட்சி மகாலட்சுமி நகர் பகுதிகள் வந்து ஆய்வு பணிகளை முடித்த பிறகு தாம்பரம் மாநகராட்சி கன்னடப்பாளையம் சர்வீஸ் சாலையில் இருக்கிற மண்ணூரான் குளத்தில் இருக்கின்ற பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் தற்போது தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பணிகளை செய்து வருகிறார். தாம்பரம் நகராட்சி பகுதிகளில் கடந்த 2009 உள்ளாட்சித்துறை அமைச்சராக திரு மு க ஸ்டாலின் இருந்தபோது தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டமானது 12 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நேரடியாகவே இந்த பகுதியில் வந்து ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் அந்த தாம்பரம் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் எந்த அளவு முடிந்திருக்கு என்ற விவரங்களை கேட்டறிந்தார். நகராட்சி நிர்வாக ஆணையர் சிவதாஸ் மீனா, நகராட்சி நிர்வாக இயக்குனர் பொன்னையா மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையாளர் அமைச்சர் தாம அன்பரசன், தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா, செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ராகுல்நாத் மற்றும் அதிகாரிகள் அவருடன் வந்தார்கள். இந்த பாதாள சாக்கடை திட்டப்பணிகளை எந்த அளவுக்கு முடிந்திருக்கிறது என்பது குறித்து அதிகாரிகள் வந்து முதலமைச்சரிடம் விளக்கினார்கள். இந்த பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் தற்போது வரை 97% முடிந்திருக்கிறதாக அதிகாரிகள் முதலமைச்சரிடம் விளக்கம் அளித்தார்கள். இந்த பணிகளை விரைவாக முடித்து உடனடியாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும், அதற்கேற்றவாறு பணிகளை விரைவாக செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த பணிகள் தற்போது 97% முடிவடைந்த பிறகு தொடர்ந்து இந்த பணிகள் வந்து விடுபட்ட பணிகள் எந்தெந்த பகுதிகளில் விடுபட்டிருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பது குறித்து அதிகாரிகளிடம் அவர் ஆய்வு நடத்தினார். விடுபட்ட பகுதியில் இருக்கின்ற பகுதிகளில் பாதாள சாக்கடை இணைப்பு குழாய்களை உடனடியாக அமைக்க வேண்டும், இந்த திட்டத்தினை உடனடியாக தாம்பரம் பகுதியில் வந்து கொண்டு வர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டிருக்கிறார். தற்போது அந்த பகுதியில் ஆய்வு பணிகளை அவர் செய்து வருகிறார். நன்றி மீரான், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.